أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புள்ளவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா என்ற கடமையை அதன் ஆரம்ப நேரத்திலேயே ஒன்றடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான். இந்த பாக்கியத்தை நாம் மறைக்கும் காலம் வரை தொந்தரவு புரிவானான் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனித சமூகம் நேர்வழி அடைவதற்காக நல்வழிப்படுத்துவதற்காக இறக்கி வருவப்பட்ட திருமறை குர்ஆன். இந்த மனித சமூகம் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கின்றதோ, எந்தெந்த காலகட்டத்திலே எந்தெந்த சூழ்நிலைகளிலே எப்படிப்பட்ட கோணங்களிலெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கின்றதோ, அந்த பிரச்சனைகளுக்கும் அந்த மனித சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கும் இந்த திருமறை குர்ஆன், மனித சமூகத்துக்கு இறக்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் தீர்வை சொல்கின்றது. அப்படிப்பட்ட இந்த திருமறை குர்ஆனிலே சில நபிமாருடைய வரலாறுகள் சொல்லப்படுகின்றது. சில நபிமாருடைய வரலாறுகள் முழுமையாக சொல்லப்படுகின்றது. சில நபிமாருடைய வரலாறுகள் ஆரம்ப வாழ்க்கை, சில வாழ்க்கை மட்டும் சொல்லப்படுகின்றது. இப்படி சொல்லப்படக்கூடிய நபிமாருடைய வரலாற்றிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கஸஸ் 28வது அத்தியாயத்திலே அவர்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவர் நபித்துவத்தை அடைந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் சுருக்கமாக சூரா கஸஸிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அந்த சொல்லப்படக்கூடிய அந்த சூறாவிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவத்தை அடைந்திருக்கும் பொழுது நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். ولما بلغ أشد استوى آتيناه حكما وعلما அவர் வாலிபப் பருவத்தை அடைந்து பக்குவம் அடைந்த போது அவருக்கு ஞானத்தையும் கல்வியும் அவருக்கு நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு وكذلك نجزي المحسنين முஹ்ஸீன்களுக்கு அதாவது நல்லறம் செய்பவர்களுக்கு இப்படித்தான் நாம் கூலி வழங்குகிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் மக்கள் எல்லாம் அயர்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது கடைவீதிக்கு செல்கின்றார்கள் அப்படி செல்லும் பொழுது இரண்டு நபர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சண்டையிட்டுக் கொள்வதிலே ஒரு நபர் இவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருக்கமானவர் அவருடைய உற்ற நண்பர் இப்பொழுது சண்டையிடக்கூடிய அந்த அவருடைய நண்பர் மூசாவை அழைக்கிறார் மூசாவே எனக்கு உதவி செய்ய நீங்க வாருங்கள் என்னுடைய நான் வந்து உங்கள் இனத்தார் இனத்தை சார்ந்தவன் உங்கள் இனத்தவனே ஒரு நடிக்கிறார் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே நீங்க வாங்க என்று சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மனிதர் அழைக்கிறார் மூசாவுமே செல்கிறார் நண்பனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் அவரும் செல்கிறார் சென்று மூசாவுடைய நண்பரை யார் தாக்குகிறாரோ அவரை இவர் ஒரு தாக்கு தாக்குகிறார் ஒரே ஒரு தாக்கு தான் தாக்குகிறார் தாக்கிய மறு நிமிடமே அவர் அந்த இடத்திலே மரணித்து விடுகின்றார் அவர் வந்து திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் போகல ஆனால் தன்னுடைய நண்பரை காப்பாற்ற வேண்டும் என்று போகிறார் அவர் ஒரு அடித்த ஒரே அடியில் அவர் என்ன செஞ்சார் மரணம் அடைந்துறார் அப்படி நடந்த உடனே அவர் என்ன சொல்கின்றார் قال هذا من عمل الشيطان இது நிச்சயமாக ஷைத்தானுடைய வேலைதானா கொலை செய்யணும்னு திட்டமிட்டு வரல ஆனால் ஷைத்தான் திட்டமிட்டு இங்க வேலை செய்து என்னை வந்து என்ன செய்ய பாவியாக ஆக்கி இருக்கிறான் அதனால இது ஷைத்தானுடைய வேலைதான் இன்னஹு அதுவும் முகில்லுன் முபீன் நிச்சயமாக அவன் வழிவிடுக்கக்கூடிய பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சொல்லிவிட்டு உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் قال ربي إني ظلمت نفسي فاغفر لي இறைவா நான் எனக்கு நானே அநியாயம் செய்துவிட்டேன் என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு என்று சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக தான் செய்த பாவத்தை பிழை பொறுக்க தருகிறார் அன்றிருக்கிறவர்கள் இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்யவில்லை எதேச்சையாக நடக்கின்றது அது தவறு என்று தெரிந்த உடனேயே இதுதான் ஒரு முஃமினிடத்தில் வர வேண்டிய இயல்பான பண்பு என்னவென்று சொன்னால் ஒரு காரியத்தை நாம் அறிந்தோ அறியாமலோ ஒரு தவறை செய்துவிட்டோம் என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே திரும்பிவிட வேண்டும் நான் தவறு செய்து விட்டேன் இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொல்லி உடனடியாக அல்லாஹ்வை தொடர்பு கொண்டு வர வேண்டும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அந்த பண்பு இருந்தது உடனடியாக தன்னை அநியாயக்காரர்கள் ஒருவன் நான் அநியாயம் செய்து விட்டேன் இறைவா என்னை மன்னித்து விடு அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்கின்றது அவர்கள் திட்டமிட்டு அந்த காரியத்தை செய்யவில்லை என்பது அதோடு மட்டுமில்லாமல் அடுத்த வார்த்தை சொல்கிறார்கள் قال ربي بما انعمت علي அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிச்சான் அல்லாஹ் வந்து فغفر له அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்தான் انه هو الغفور الرحيم அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் கருணை செலுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதை அறிந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் قال ربي بما انعمت علي இறைவா என் மீது நீ விருந்த அருளின் காரணமாக நீ என்னை மன்னித்து விட்டாய் ஃபலன் அகூனு வஹீரன் லில் முஜ்ரிமீன் பாவிகளுக்கு நான் ஒருபோதும் இனி நான் துணை போக மாட்டேன் என்று சொல்லி தான் செய்தது பாவம் என்று வருந்தி இனிமே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார் ஒரு காரியம் செய்து விட்டோம் அது பாவம் என்று தெரிந்து விட்டதும் கூட அந்த தெரிந்துவிட்ட அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய மனோநிலையை நாம் பார்க்கிறோம் செய்த பாவத்தை நிறுத்து வருந்துவது கிடையாது அந்த அந்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்திலே பிராயச்சித்தம் தேடுவது கிடையாது இனிமேல் செய்ய மாட்டேன் என்கிற உறுதிமொழியை நாம் கொடுப்பது கிடையாது ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மூன்றையுமே செய்தார்கள் இதை அல்லாஹ் திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றார் அப்ப இந்த சம்பவத்தை நாம் பெறக்கூடிய பாடம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறு செய்தார்கள் அது என்ன தவறு ஒரு மனிதனை கொலை செய்து விட்டார்கள் அப்ப இந்த கொலை செய்தல் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட காரியம் அல்ல ஒரு 4 நபர்களை சேர்த்துக் கொண்டு அவர் குறிப்பிட்டப்பட்ட நபருக்கு அவர் அழைத்து அந்த இடத்துல கத்தியை ஒழிச்சு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய ப்ரீ பிளானிங் செய்யக்கூடிய முன்கூட்டிய திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு கொலை அல்ல ப்ரீ பிளானிங் மாதிரி அல்ல ஆனால் இது இன்றைக்கு நாம் காலகட்டத்தில் பார்க்கிறோம் கொலைகள் என்பது எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது சர்வ சாதாரணமான கொலைகள் என்பது இந்த மனித சமூகத்திலே திளைத்தோடு நிற்கின்றது பத்திரிகை செய்திகளை எதை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் ஏதாவது ஒரு கொலை ஏதாவது ஒரு கற்பழிப்பு சம்பவம், ஏதாவது ஒரு சிறுமி பாலியல் வல்லுனருக்கு ஆளாக்கப்படுதல் என்கிற சம்பவங்களை சர்வ சாதாரணமாக படிக்கக்கூடிய அவல நிலைக்கு போய்விட்டோம். எது எதற்காக கொலை? காதலுக்காக கொலை, சினிமாவுக்காக கொலை, பணத்திற்காக கொலை, வட்டிக்காக கொலை, வரதட்சணைக்காக கொலை என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே போகலாம். கொலைகள் சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. எந்த மனிதனிடத்திலேயுமே, தனி மனிதனிடத்திலேயுமே கொலை செய்யக்கூடிய அதிகாரத்தை அரசாங்கமோ கொடுக்கவில்லை, அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் தான் அந்த மனிதனை படைத்தான். மனிதனுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கவில்லை. ஆனால் அந்த அதிகாரத்தை யார் பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஆட்சி, அல்லாஹ்வுடைய நீதி இந்த பூமியிலே நிலைத்திருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த காரியம் சாத்தியப்படும். ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டான் என்று சொன்னால் அவனுக்கு பதிலாக இன்னொருவருக்கு, அந்த கொலை செய்தவருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய ஆட்சி இந்த பூமியிலே மலர்ந்திருக்கும் பொழுது அது சாத்தியப்படும். இன்றைக்கு மனித கரங்களால் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டங்களால் ஒரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுக்கு கொலைக்கு பகரமாக இன்னொரு கொலை என்று சொல்லிவிட முடியாது. என்று சொன்னால் கொலை செய்யப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன் வந்து ஏழ்மை நிலையினாலோ அல்லது ஒரு அறிமுகமற்றவனாக இருந்துவிட்டான் சொன்னால் கொலைகாரர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கொலைகாரர்களை எப்படி பாதுகாப்பது, கொலைகாரர்களை எப்படி அந்த குற்றத்தில் சிக்க விடாமல் பாதுகாப்பது என்று சொல்லி பார்க்கக்கூடிய சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு நாம பேசக்கூடிய பெரிய சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், பரபரப்பாக பேசக்கூடியன்னு சொன்னால், கொலை குற்றவாளிகள் தூக்கு தண்டனை கைதிகளுக்கு திரும்ப அந்த தூக்கு தண்டனையில எப்படியாவது வாபஸ் வாங்குறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம் என்கிறதுதான் இப்படி சமீபத்திய பேசப்படக்கூடிய ஒரு சர்ச்சையாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு, ஒரு நாட்டினுடைய பிரதமரை கொலை செய்த வழக்கிலே கிட்டத்தட்ட 7 நபர்களுக்கு தூக்கு தண்டனை நிரூபணமாகி அந்த நிரூபணமாக்கப்பட்ட அந்த 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 தண்டனை மாற்றக் கோரி, திருத்த கோரி அவர்கள் ஜனாதிபதியிடம் கொடுத்த மனு காலதாமதமாக ஆகிவிட்டது. அதனால் பெரும்பான்மையான காலகட்டத்தை அவர்கள் சிறையிலே கழித்து விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு மரண தண்டனையும் கொடுக்க வேண்டாம், ஆயுள் தண்டனையும் கொடுக்க வேண்டாம், அவர்களை விடுதலை செய்து விடலாம் என்று சொல்லி மனித சமூகத்துக்கு 100 சமூகம் இழைத்த அந்த அநீதிக்கு, அந்த மனித சமூகத்திற்கு எந்த ஒரு தீங்கும் செய்துவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அரசாங்கங்களும் அதற்கு துணை போகக்கூடிய மக்களும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் ஒரு தனி மனிதனுக்கு 100 மனிதனை கொலை செய்வதற்கு எந்த வகையில் நியாயம் இருக்குது? எந்த ஒரு மனித சமூகமும் 100 மனித சமூகத்தை கொலை செய்வதற்கு எந்த ஒரு வகையில் நியாயம் இல்லையே. நியாயமற்ற செயலா இருந்ததுனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தையை சொன்னாங்க, இன்னி வலம்து நஃப்ஸி, இறைவா நான் எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன், மிகப்பெரிய அநியாயம் செஞ்சுட்டேன், அநியாயமா ஒருத்தவனை கொலை செஞ்சுட்டேன் என்று சொல்லி அவர் வருந்துகிறார், அவர் பிராயச்சித்தம் தேடுகிறார். அப்ப இன்றைக்கு இன்றைக்கு பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? சர்வ சாதாரணமாக கொலைகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. அந்த கொலைகளை சர்வ சாதாரணமாக செய்துவிட்டு அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் வந்து சாமானிய மக்களாக இருந்தால் அவருக்கு நீதி கிடைக்க முடியாத சூழ்நிலை. பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள் சொன்னால் அவர்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கிறோம். இதுதான் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலையாக இருக்கின்றது. ஆனால் இந்த நிலைகளை விட்டும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மாற்றக்கூடிய ஒரு நிலை எப்பொழுது ஏற்றிருக்கின்றார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஆட்சி இந்த பூமியிலே மலரும் பொழுது ஒரு மனிதன் அநியாயமாக கொலை செய்து விட்டான் சொன்னால் அதுக்கு இஸ்லாம் எப்படி பார்க்கின்றது? அவன் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் கொலை செய்வதற்கு சமமாக ஆகிவிடுகின்றான் என்பதுதான் இஸ்லாம் பார்க்கக்கூடிய பார்வை. அப்போ ஒரு மனிதன் ஒரு கொலையை செய்து விட்டாலே அது மனித சமூகத்திலே செய்த அந்த கொலையாக பார்க்கப்படுகின்றது. தன்னிடத்திலே தவறை வைத்துக் கொண்டு அநியாயமாக இன்னொருத்தவன் போய் கொலை செய்வதற்கு என்ன நியாயம் இருக்கின்றது? அப்ப கொலை என்கிற இந்த குற்றம் பெருகுவதற்கு காரணம் என்று சொன்னால், அதை வந்து சர்வசாதாரணமாக ஊக்குவிக்கக்கூடிய அரசாங்கங்களும் ஊக்குவிக்கக்கூடிய நிலையிலே மற்ற அதிகாரம் இருப்பதனாலதான் இது சர்வசாதாரணமாக திரைத்தோடுகின்றது. அப்ப இந்த காரியங்கள் சமூகத்திலிருந்து புறந்தள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே அல்லாஹ்வுடைய ஆட்சி மட்டும்தான் வளரும். வெறுமனே மனித சமூகத்தால், மனித கரங்கால் ஏற்றப்பட்ட ஆட்சியினால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதாவது பண்ண முடியுதா? அதாவது வந்து டெல்லியிலே வந்து ஒரு மருத்துவ மாணவி கற்பழிக்கப்பட்டார், கற்பழிக்கப்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசின வழக்கறிஞர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் 40 நாள் நேரம் தருகின்றேன், 40 நாள் நேரம் தருகின்றேன், இவருக்கு தூக்கு தண்டனை வழங்கிக் கொள்ளுங்கள். இந்த 40 நாளுக்கு இடையில டெல்லியிலே இனி ஒரு கற்பழிப்பு கூட நிகழாமல் இருந்து விட்டது என்று சொன்னால் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிறேன். இந்த கேஸை இவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் நான் சொல்றேனா இல்லையா? இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன். எப்ப? 40 நாள் நேரம் தரேன். 40 நாள் டெல்லியில் எந்த ஒரு தற்கொலைப்புமே நடந்துவிடக்கூடாது, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய தண்டனையின் மூலமாக என்று அவன் சர்வசாதாரணமாக அறிக்கை விடக்கூடிய நிலையை பார்க்கிறான். காரணம் என்ன? இந்த சமூகத்திலே தீமைகள் பெருகிக் கொண்டுதான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இது அல்லாஹ்வால் ஏற்றப்பட்ட சட்டங்கள் கிடையாது, மனித சமூகத்தால் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தினாலதான் இப்படிப்பட்ட கேளிக்கைகளும் கூத்துகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்கிறது என்று சொன்னால், மற்றொரு பக்கம் மனித சமூகத்தின் மீது நிகழ்த்தப்படக்கூடிய அநீதிகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே நடக்கக்கூடிய இது மாதிரியான சம்பவங்கள், அதாவது பாதிக்கப்படக்கூடிய நபரை வைத்து அவருக்கு நீதி வழங்குவதிலே வித்தியாசம் காட்டுவது என்னவென்று சொன்னால், ஒரு பாதிக்கப்பட்டிருக்கின்றார் ஒருவர், பாதிக்கப்பட்டவர் சமூகத்திலே பின்தங்கிய நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை எப்படி வேண்டாலும் பந்தாடலாம். பாதிக்கப்பட்டவர் உயர்நிலையில் சொன்னால் உடனடியாக நீதி வழங்கி அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. இதே சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நடப்பதற்கு முயற்சிக்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஃபாத்திமா என்கிற பெண் திருடி வருகின்றார்கள். ரொம்ப கவனிக்க வேண்டிய, இது அதிகமாக பேசி கேட்டு பழக்கப்பட்ட சம்பவமாக இருந்தாலும் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ஆழமாக கவனிக்க வேண்டும். ஒரு ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய உயர்குலத்தை சார்ந்த ஒரு பெண் திருடி வருகின்றார்கள். திருடிவிட்ட அந்த பெண் எப்படியாவது கைவிட்ட திருடக்கூடிய ஆண்களுடைய கையும் திருடக்கூடிய பெண்களுடைய கையை வெட்டிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய சட்டம். இது அல்லாஹ்வுடைய சட்டம் நிறைவேற்றப்பட்டுவிடும், அது நிறைவேற்றப்படுவது விஷயம் கிடையாது. பட்டுவிட்டால் அந்த உயர்ந்த குலத்துக்கே அது அவமானமாக இழுக்காக ஆகிவிடும். எனவே எப்படியாவது தண்டனையை திருப்பி பெற வேண்டும். என்ன செய்வது? கூடி அவர்கள் ஆலோசனை செய்கின்றார்கள். நபிகள் நாயகத்தில் சென்று பேசுவோம். நபிகள் நாயகத்திலே பேசினா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நபிகள் நாயகத்துக்கு யார் நெருக்கமா இருக்கிறான் அவங்கள்ட்ட போய் பேசுவோம். யார் நெருக்கமா இருக்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் ஜெயித், அந்த ஜெயிதுடைய மகன் உசாமா, இவர் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக எப்படி திட்டம் போறாங்க பாருங்க. இவர் மீது ரசூலுல்லாஹ் பாசம் வச்சிருக்காங்க. இவர்கிட்ட போய் பேசுவோம். இவர் போய் நபிகள் நாயகத்திட்ட போய் பேசிட்டோம். நம்ம டைரக்டா பேசலாம், இன்டைரக்டா மூவ் பண்ணுவோம். இதன் மூலமாக எப்படியாவது தண்டனை குறைக்கப்படுதா என்று பார்ப்போம் என்று அவர்கள் போகின்றார்கள். அப்போ உசாமா இடத்துல போய் சொல்லப்படுகின்றது, உசாமாவும் ஒத்துக்கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் சொல்கின்றார், அந்த உயர்குலத்தை சார்ந்த அந்த பெண்ணை எப்படியாவது தண்டனை திருப்பி பெற வேண்டும், எப்படியாவது குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பேசுகிறார்கள். உடனடியாக உசாமாவை அழைத்துக் கொண்டு மக்களை திரட்டி சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சட்டத்தில் என்னை மாற்ற சொல்கிறார். அல்லாஹ் ஒரு சட்டம் வைத்திருக்கிறான், அதை மாற்ற சொல்லி என்று சொல்றாரு. எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நான் கையை வெட்டி தான் ஆயிருப்பேன். ஒண்ணு நல்லா விளங்கிக்கிறீங்க, இதற்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமூகத்தினர் எதுக்கு அழிந்து போனாங்க தெரியுமா? அந்த சமூகத்திலே வாழ்ந்த சாமானிய மக்களுக்கு ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால் அவர்களை வஞ்சிப்பதும், அந்த சமூகத்திலே பெரியவர்கள் தவறு செய்து விட்டால் அவர்களை கண்டும் காணாமல் விடுவதனாலதான் அந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டுச்சு. இப்படிப்பட்ட நிலைக்கு நீங்க தள்ளியறாங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள். அப்ப இங்க யார் மீது அதிகமாக பாசம் வைத்திருந்தார்களோ அந்த பாசம் மிகுந்த அந்த உசாமாவை அழைத்து மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்துகிறார். இவர் அல்லாஹ்வுடைய சட்டத்திலே மாற்றத்தை என்னிடத்தில் ஏற்படுத்த சொல்கிறார் என்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய மகள் எழுகிறார். தன்னுடைய மகளே இருக்கணும், ஏமகோ ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நான் வெட்டத்தான் செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய என்னுடைய ஈரப்பை ஃபாத்திமா என்று சொன்ன ஃபாத்திமாவையா ரசூல் அழுகிறோம். அப்ப காரணம் என்ன? நியாயம் என்று வந்துவிட்டால் அந்த நியாய விஷயத்திலே நான் சரியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாளராகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அநியாயத்துக்கு துணை போகக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலகட்டத்திலும் அவர்கள் இருந்தது கிடையாது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த சமூகத்துல யார் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம இருக்கிறான்னு சொன்னால் அவனை எப்படி வேணாலும் அடித்து துன்புறுத்தலாம், கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவனை திட்டி அவனை மோசமான வார்த்தைகளாக பேசலாம். ஏனென்று சொன்னால் இவனுக்கு கேட்பதற்கு ஆள் வராது என்கிற இருமாப்பு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சர்வசாதாரணமாக வந்து விடுகின்றது. இதை கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு வகையிலையுமே ஆதரவு தெரிவிக்காத மக்களை இன்றைக்கு பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகையை முதலாவது வகையை பெற்றுக்கொண்டு பயத்தோடு திரும்புகின்றார்கள் வீட்டுக்கு. அப்படி திரும்பும் பொழுது அந்த ஹதீஜா இடத்துல சொல்கின்றார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, ஹதீஜாவே என்னை போர்த்தி விடு போர்த்தி விடுன்னு சொல்றாங்க. அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், என்ன சொல்றாங்க? கல்லா, அவ்வாறு இல்லை, நீங்க வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். இன்னக லதஸ்பிர் ரஹ்ம வதஹ்மிலுல் கல்ல வதக்ஸிபுல் மஹ்தூம் وتقرير الغيب وتعيد على نوادل ரசூலுல்லாஹி இயல்பான பண்பை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க ஒரு காலம் நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஏன் இழிவுபடுத்த மாட்டான்? நீங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்க செய்றீங்க, லிதஸ்லுர் ரஹ்ம, நீங்க வந்து உறவுகளோடு இரக்கமாக நீங்கள் வாழ்கின்றீர்கள். நீங்க என்ன செய்றீங்க? சமூகத்திலே ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி நீங்க போராடுறீங்க, அவருடைய சுமைகளை நீங்க சுமக்கிறீங்க, அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் முன்வந்து நீங்க நிக்கிறீங்க. உங்களை வந்து அல்லாஹ் கைவிட்டுவானா? உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்துவானா? நீங்க பயப்படாதீங்க என்று சொல்லி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இயல்பான பண்பு எதுவா இருந்தது? சமூகத்திலே யார் மோசமா இருக்க, யார் கேட்கறதுக்கு ஆள் இல்லாம ஜீரோல இருந்தாங்களோ, யார் கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறாங்களோ, அவங்களுடைய பிரச்சனை எடுத்து வச்சு நியாயத்துக்காக போராடுவாங்க. அவருடைய சுமையை சுமக்கக்கூடியவங்களாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. எப்போ? நபித்துவம் கிடைச்சதுக்கு அப்புறமா, நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இளமை காலகட்டத்தில் இருந்த அந்த பண்புகளை அன்னை ஹதீஜா அவங்க வெளிப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 40 வயது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜா திருமணம் முடித்தது 25 வயதுல. அப்ப 25ல இருந்து 40 இந்த 15 வருட கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பான பண்பை பார்த்து சொல்றாங்க, உங்கள்ட்ட என்னென்ன நல்ல பண்புலாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் அவங்களை கைவிடுவானா, அல்லாஹ் அவங்களை இழிவுபடுத்துவானான்னு கேட்டாங்க. அப்ப இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய, சமூகத்திலே ஜமாத் பெரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட பண்புகளை கொண்டிருக்கிறார்களா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜமாத், நாங்கள் தான் இந்த ஊரிலே முக்கியமான ஜமாத்தினுடைய அங்கத்தினர்கள், வேறு யாரும் இங்கே ஜமாத் என்கிற பெயரை சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்காகவும் அநீதிக்காகவும் என்றைக்காவது அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்களா? அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன? வரதட்சணை இல்லாமல் ஒருவன் நதி வரையிலே திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை ஊரை விட்டு நீக்குவார்கள், அதை செய்வார்கள். சமூகத்திலே எனது தந்தைக்கு நான் நபிவழியின் அடிப்படையிலே எனது தந்தையினுடைய இறுதிச் சடங்கை நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவனை ஜமாத்தை விட்டு நீக்குவதற்கு, அந்த ஊர்ல சமூக பரிஷ்காரம் செய்வதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுப்பார்களோ அதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள். இப்படி குடித்து விட்டு படுகிறோம் என்கிற பெயர்ல இளைஞர்கள் நாசமா போகிறாங்கிற இதை கேட்பதற்கு வந்தால், இதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்போடு தான் நடக்கின்றது, குடிச்சிட்டு ஆடுறதும் சரீரத்திலே உள்ளதுதான் என்று சொல்லி இந்த கேடுகட்ட செயலுக்கு வக்காலத்து வாங்க வருவார்கள். இதுதான் இந்த சமூகத்திலே ஜமாத் என்று சொன்னவர்கள் செய்த தியாகங்கள் என்று சொல்லலாம். எந்த ஒரு வகையிலுமே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு துணை போகக்கூடியவர்களாக இவர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் இருந்ததே கிடையாது. சமூகத்திலே பாதிக்கப்படக்கூடியது ஒரு இஸ்லாமியன், இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவன், இஸ்லாத்தை வந்து வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட ஒரு பெண், அந்த பெண் பாதிக்கப்படுகிறார். எப்படி பாதிக்கப்படுகிறாங்க? அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல்துறையில சர்வசாதாரணமா வந்து கேவலமான வார்த்தைகளை சொல்லி அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. இதை கண்டித்து இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து இந்த காவல்துறை ஆய்வாளரை நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றது. இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்றது. இது மட்டும் இல்ல, நாங்க வரதட்சணை வாங்கி கல்யாணம் முடிச்சோம், அதுக்கு எதிராக வரதட்சணை வாங்காம நபியின் அடிப்படையில் திருமணம் முடித்தா அதுக்கு எதிராக அடிப்போம். நபியின் அடிப்படையில ஒருவன் தனது தந்தையோ தனது குடும்பத்தார்களோ அடக்க செய்ய நினைச்சா அதுக்கு நாங்க எதிராக நிற்போம். குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல ஆடுவதற்கு நாங்க ஆதரவாக நிற்போம். இப்போ அநியாயமாக இஸ்லாத்தை தெளிவு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவரை சர்வசாதாரண ஒரு பெண்ணை அழைத்து சென்று போலி காவல் நிலையத்தில் வைத்து கேவலமான வார்த்தைகளால் ஒரு பெண்ணை திட்டினால் அந்த திட்டக்கூடியதை ஏழு தட்டி கேட்பதற்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க யார வேண்டாலும் பெண் அர்த்தம் பேர், யார் ஏர்வாடியில யார வேண்டாலும் யாரு வீட்டுல வேண்டாலும் வந்து எந்த பெண்ணை நீங்க போலீஸ் ஸ்டேஷன் அழைத்துட்டு போய் கேவலமான வார்த்தைகளால் திட்டுங்க, இந்த ஐக்கிய ஜமாத் முன்னாடி வராது. இதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நீங்க வாசல் நீங்க அந்த நோட்டீஸ் போர்டில் இருக்கு, நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. என்ன அர்த்தம்? அநியாயத்துக்கு செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் நாங்கள் வாய்மூடி மௌனிகளாக இருப்போம். எங்களுடைய ஜும்மா பேங்க்ல ஒன்னும் வானத்துக்கு மேல உள்ளதை பேசுவோம், இல்ல பூமி கீழே உள்ளதை பேசுவோம். இந்த மாதிரியான இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நாங்க பேச மாட்டோம், எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லி நம்மை தனிமைப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு அவங்களுக்கு தலையில மண்ணெண்ணெய் போட்டுக்கிறாங்க. இதான் விஷயம். என்ன நினைக்கிறாங்க? நம்மை தனிமைப்படுத்தி விடலாம், இங்க இவங்களோட நாங்க சேரலன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய தலையில மண்ணெண்ணெய் போட்டுக்கிறாங்க. அப்ப இது மாதிரியான காரியங்களுக்கு துணை போகக்கூடியவர்களாகத்தான் இன்னைக்கு ஜமாத்தார்கள் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்களா? சமூகத்தில் பின்தங்கியவர்களாகத்தான் போராடிக்கிறாங்க. சமூகத்துல யார் ரொம்ப கீழ்நிலையில இருக்காங்களோ அவங்களுடைய சுமையை போய் சுமப்பாங்க. அப்படிப்பட்ட சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்தார்களே. இன்றைக்கு ஜமாத் என்கிற பெயரால் எந்த ஒரு நன்மையும் இந்த சமூகத்துக்கு நடைபெறல, இதுவரைக்கும் நடைபெறல. இவர்களால் வரதட்சணை சமூகத்தில் ஒழிக்க முடிந்ததா? இஸ்லாம் என்கிற பெயரால் அனாச்சாரங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு பிற சமூகத்தவர்களால் இதுதான் இஸ்லாமா, இது நம்மிடத்திலும் இருக்கின்றது, இந்த அனாச்சாரங்களும் இந்த அசிங்கங்களும் இங்கே இருக்கின்றதா என்று சொல்லி இஸ்லாத்தை இப்படி பார்க்கக்கூடிய நிலை இருக்கிற இந்த சமூகம், இந்த மாதிரியான மோசமான சமூக சீர்கேடுகளை இவர்களால் ஒழிக்க முடிந்ததா? ஒழிக்க முடியல. அப்ப எந்த ஒரு சமூகத்துல இளைஞர்கள் மதுபானத்துக்கு மூழ்கி கொண்டிருக்கிறார், சர்வசாதாரணமாக மதுபானத்துக்கு மூழ்கக்கூடிய மாணவர் இன்றைக்கு இருக்கிறாங்க. நீங்க நல்லா சிந்திக்கணும். நான் ஒரு பயணத்துல வரும்பொழுது ஒரு நபர் சந்திக்கிறேன். அவர் யாரு தெரியுமா? சந்திக்கக்கூடிய நபர் அவர் டாஸ்மாக்ல வேலை செய்யக்கூடியவர். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர்கிட்ட நான் கேட்கிறேன், நான் மதுபானம் சம்பந்தமாக அது ஏற்படக்கூடிய தீங்கு சம்பந்தமாக நிறைய நான் சொற்பொழிவில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன், அது சம்பந்தமா எனக்கு கொஞ்சம் சில தகவல் தேவைப்படும் சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகவல் வேணும்? நீங்க இருக்கக்கூடிய அந்த மதுபான கடையில எந்த வயது உடையவர்கள் அதிகமா வர்றாங்க என்று சொல்லி நான் 3 வகையான வயதை நான் சொன்னேன். 18ல இருந்து 25 இது ஒரு சாரார், 25ல இருந்து 32 இது ஒரு சாரார், 32 வயதுக்கு மேல, இந்த 3 சாரார்ல எந்த சாரார் அதிகமாக மதுபானத்தை வாங்குறாங்க என்று சொல்லுங்க என்று கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்க 18க்கு போறீங்க, 15ல இருந்து வாங்க, 15ல இருந்து 22, 21 இருக்கக்கூடிய வயதினர் தான் அதிகமாகவே வாங்குறாங்க மதுபானத்தை. எப்படி சொல்றீங்க? நீங்க திட்டவட்டமா தெரியும், நான் இருப்பது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையில என்னுடைய மதுபான இருக்குது, நான் வேலை பார்க்கக்கூடிய மதுபான கிட்ட இருக்குது, அவர்கள் தான் அதிகமாக வாங்குறாங்க. இன்றைக்கு மாணவர்கள் அதிகமா நாசமா போறாங்கன்னு என்னால் உறுதியா சொல்ல முடியும், வேதனையா இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப இது நாம் எதற்காக வேண்டி நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், சர்வசாதாரணமான மாணவர்கள் இன்றைக்கு நீங்க பெட்ரோல் கவனிக்கணும், நீ எங்க போறான், யாரோட சுத்துறான், எதை குடிக்கிறான், எதையெல்லாம் அவனுக்கு டேஸ்ட் பண்ணா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சர்வசாதாரணமான மாணவர்கள் மதுபானத்துக்கு அடிமையாகிட்டு இருக்கிறான், மதுபானத்துக்கு அடிமையாகிதான் போய் கூத்தடிக்கிறான் பலிகங்கிற பேர்ல. இப்படி போனான்னு சொன்னா எதிர்கால சமூகம் குடிச்சு நாசமா போயிருமே. அட, இந்த சமூகத்தில் இந்த தீமை நடக்க வேண்டாம், இதற்காக வேண்டி இவ்வளவு முயற்சி இருக்கிறோம். அந்த முயற்சியை கொச்சைப்படுத்தக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடிய அந்த முயற்சியை ஊர்ல 2 படம் நினைக்கிறாங்க, ஊருக்குள்ள பிரச்சனை பண்ண நினைக்கிறாங்க என்று சொல்லி நம்ம கேவலப்படுத்தக்கூடிய நிலை. அதை பத்தி நடக்கக்கூடியதுதான். அது மாதிரியான சத்தியத்துக்கு எதிராக வரக்கூடிய அவதூறுகள் என்பது சர்வசாதாரணமா இல்லைன்னு சொல்லல. இவர்கள் என்ன செஞ்சாங்க? சமூகத்துல இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை வந்ததுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு ஊருக்குள்ள ஒரு கொலை நடந்துச்சு, கொலை செஞ்சவன்கிட்ட நியாயம் இருக்கா, கொலை செய்யப்பட்டவன் நியாயம் இருக்கா நம்ம அதை பார்க்கல. ஊருக்குள்ள ஒரு கொலை நடந்துச்சு, இந்த கொலை இப்படியே நீடிச்சு என்று சொன்னால் இந்த சமூகத்தில் அது எப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தும்? இதுக்காக நம்ம என்ன செய்றீங்க? இதே ஐக்கிய ஜமாத்னு சொல்லக்கூடியவர்கள் அறிக்கை வெளியிடுறீங்களே, நீங்க என்ன காரியத்தை செஞ்சீங்க? இந்த ஊர்ல இந்த ஊருடைய நலனுக்காக வேண்டிய நீங்க என்ன செய்தீர்கள்? சரி, நீங்க தான் செய்யல, செய்யறவர்களையாவது நீங்க என்ன செய்யணும்? வாய்மூடி மௌனமா, சரிப்பா நம்ம தான் செய்யல, அவர்களாவது செய்யறாங்க, நம்ம சும்மா இருப்போம். சும்மா இருந்தீங்களா? அதையே நீங்க செய்யல. செய்யக்கூடியது நீங்க விமர்சனம் செய்து நாங்களும் அதுல சேரல. நீங்க தாராளமா ஊர்ல கொலை நடந்தாலும் சரி, குடிச்சிட்டு நாசமா போனாலும் சரி, அல்லது யார் வீட்டுல போய் யாரையும் காவல்துறையின அழைச்சிட்டு போனாலும் சரி, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்குதான் இன்றைக்கு ஐக்கிய ஜமாத்தின் நிலைகள் இருக்கின்றன. இந்திய ஐக்கிய ஜமாத்துல இருந்து நாம பிரிஞ்சிடக்கூட நாம நினைக்கிறோம். ஏன் பள்ளிவாசல் வரல, எங்க ஜமாத்தை விட்டு நீக்கிறவங்களும் பயமா இருக்குது, ஏன் அந்த மாதிரியான நல்ல காரியங்கள் வரல, ரொம்ப பயமா இருக்கு, ஜமாத்துல நாளைக்கு நல்லது கெட்டதுக்காக அவங்க ஜமாத்து கலந்துக்கணும் இல்லையா அது கேட்கிறாங்க. இப்படிப்பட்ட கேடு கெட்டவர்கள் ஜமாத்துல நல்லது கெட்டவர்கள் கலந்துக்கணுமா? எந்த ஒரு தீமையுமே தடுக்காத, எந்த ஒரு இவர்களால் எந்த ஒரு சமூகத்துல எந்த ஒரு நன்மையுமே விளைவிக்காத இவர்கள் நம்ம வீட்டுல நல்லது கெட்டதுக்கு நிக்கணுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்கினியவர்களே. இந்த எதிர்கால சமூகத்துடைய நிலைமைகள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது, இதுல எப்படி கவனமிட்டு இந்த ஜமாத்தான் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் உற்று நோக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறோம். அப்படிப்பட்ட மோசமான நிலைகளை விட்டு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லதின் அடிப்படையிலே இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தக்கூடிய பண்புகள் நம்மிடத்தில் வர வேண்டும். அப்படிப்பட்ட சூழல்களை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இளைஞர்களிடத்துல, இளைஞர்களாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிமுகத்தை கொடுத்து அல்லாஹ்வை பற்றிய பயத்தை அவர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். முறையான சரியான முறையிலே அல்லாஹ்வை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் போதனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த சமூகம், எதிர்கால சமூகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படக்கூடிய அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட மோசமான நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இமையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவானாக வாசரதாவானது அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறார். والآخرة المتقين والصلاة والسلام على سيدنا عبد المرسلين கண்ணியத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, சமீப காலங்களில் பத்திரிகைகளில் அதிகமாக பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர் படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர்கள் விடுதலை அளிக்கப்படுவது சம்பந்தமான செய்திகள் பல்வேறு ஊடகத்திலே பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் சர்வசாதாரணமாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட தமிழக அரசு அதற்காக ஒரு தீர்மானத்தையும் ஏற்றி அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்வதற்குண்டான தீர்மானத்தையும் ஏற்றிவிட்டது. அந்த 7 நபர்களையும் இந்த விஷயத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு 1000 காரணங்களை அவர் சொன்னாலும் அவர் படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்ததற்காக வேண்டி அவர் கைது செய்யப்படுகின்றார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் வந்து கருணை மனு கொடுக்கின்றார்கள். அது காலம் தாமதம் ஆகிவிட்டது என்பதற்காக வேண்டி அவர்கள் விடுதலை செய்திடலாம் என்கிற முடிவுக்கு தமிழக அரசு வந்துவிட்டது. நாம் இங்கு இன்னொரு கேள்வி நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால், இதே தமிழகத்திலே முஸ்லிம்களும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலைகளே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக இந்த தமிழக அரசு எந்த ஒரு வகையிலையுமே ஒரு தீர்மானங்கள் கூட ஏற்றப்படவில்லை. அப்போ இந்த நீதி என்பது ஒரு சாராருக்கு ஒரு விதமாகவும் மற்றொரு சாராருக்கு மற்றொரு விதமாகவும் தான் பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் எதை சொல்கிறேன் என்று சொன்னால், இஸ்லாமிய சமூகத்தை நாங்கள் ஏமாற்றி கொண்டுதான் இருப்போம், காலங்காலத்துக்கும் இவர்களை வந்து இளிச்சவாயெல்லாம் நாங்கள் ஆகி கொண்டுதான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான சிந்தனை தான் நமக்கு வருகின்றது. ஏன்னு சொன்னால், இங்க வந்து இஸ்லாமியர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் தான் எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலை இருக்கிறாங்க. செய்யாத குற்றத்திற்காக வெறுமனே விசாரணை என்கிற அடிப்படையிலேயே 10 ஆண்டுகளை இளமைய காலகட்டத்தை தொலைச்சிட்டு போய் நிற்கிறாங்க. இவர்கள் விடுதலை செய்யணும் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் 7 நபர்களும் விடுதலை செய்யப்படுறாங்க என்று சொன்ன உடனேயே அவருடைய தாய்மார்களும் குடும்பத்தாரும் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க. அப்போ இவர்கள் வயதான தாயார் இருக்கிறாங்க, அவர்களுக்காக வேண்டிய விடுதலை செய்ய வேண்டாமா இப்படி குரல் கொடுக்கிறாங்க. அப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையில் வாடக்கூடிய எனது சகோதரனுக்கு தாயார் இல்லையா, அவர்கள் வீட்டில் வந்து குழந்தைகளோ மனைவிமார்களோ கிடையாதா? அப்ப இவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை என்னவா இருக்கு என்று சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு ஒரு விதமான நீதியாகத்தான் மற்றவர்களுக்கு ஒரு விதமான நீதியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆகவே இது பரிசீலிக்கப்பட வேண்டியது. சுப்ரீம் கோர்ட் இப்ப ஆர்டர் போட்டிருக்கு, தமிழக அரசு இதை மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னு சொன்னால் குற்றவாளிகளை உடனடியாக எடுத்து கவிழ்த்து நீங்க விடுதலை செய்யக்கூடாது, நீங்க கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்க என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல செஞ்சிருக்கு, தமிழக அரசுக்கு அறிவுரை வழங்கியிருக்கு. இதே அறிவுரையை நாமளும் வழங்குறோம், இன்னும் நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்க. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமியர்கள் வரல, இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட எத்தனை பேர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையில வாடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய விஷயத்தில் நீங்க கருணை காட்டி இந்த விஷயத்துல அவர்களை விடுதலை செய்யக்கூடிய அந்த மனோநிலை வர வேண்டும். இதை விட அதாவது இவர்கள் செய்து கூட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமரை கொலை செய்தவர்களை நீங்க விடுதலை செய்வதற்கு உங்க மனசாட்சி சாத்தியப்படுது என்று சொன்னால், அந்த குற்றத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதவர்கள் தான் உள்ள போயிருக்கிறாங்க. அவர் இன்னும் 15 ஆண்டுகளா கழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவருடைய இளமைகள் அந்த வாழ்க்கையில சிறைச்சாலையில போகுது. அவர்களை பத்தின அந்த அரசாங்கம் வந்து கவலைப்படாதா? அப்ப நாட்டுடைய சட்ட திட்டங்கள் எப்படி இருக்கு என்று பாருங்க. ஒரு நாட்டினுடைய கூட்டு மனசாட்சி சொல்லுதுங்கிறதுக்காக வேண்டி அப்சல் குரு தூக்கிலிடப்படுகின்றார். பாராளுமன்ற தாக்குதலுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இல்லை. அப்சல் குருக்கும் அவருடைய சாட்சியங்களும் காரணங்களும் ஆதாரங்களும் எல்லாமே சொல்லுது அப்சல் குரு நிரபராதின்னு சொல்லுது. ஆனால் இந்த நாட்டில் கூட்டு மனசாட்சி என்ன சொல்லுது, அப்சல் குரு தூக்குல போட்டா தான் கூட்டு மனசாட்சி சாந்தி அடையும் சொல்லுது. அதுக்காக வேண்டி நாங்க அப்சல் குரு தூக்குல போடுறோம் என்று சொல்லி ஒரு மோசமான ஒரு அவலமான ஒரு தீர்ப்பை வழங்குனீங்கன்னா, இந்த தீர்ப்பை நீங்க பாருங்க, ஒரு நாட்டினுடைய பிரதமரை கொலை செய்துட்டு அவர்களை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பரிந்து பேசக்கூடிய வழக்கறிஞர்களும் பரிந்து பேசக்கூடிய தமிழக அரசையும் நாம் பார்க்கிறோம். அப்ப இது என்ன நிலைப்பாடு, எப்படிப்பட்ட பாரபட்சத்தை இந்த நாட்டில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? ஆகவே இதே வந்து தமிழக அரசு முதல்ல கவனத்தில் இருக்கணும். இந்த விஷயத்துல தமிழக முஸ்லிம்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க முஸ்லிம்கள். நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்பாட்டையும் ரொம்ப கவனமாக முஸ்லிம்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்துல பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நீங்க இவர்களை விடுதலை செய்தீங்கன்னு சொன்னா நீங்க பாராளுமன்றத்தில் நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க பிரதமர் ஆகுவீங்க, அல்லது சட்டமன்ற தேர்தலில் திருவோணி அதெல்லாம் நாம வாக்குறுதி எல்லாம் கொடுக்கல. நீங்க செய்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குடும்பத்தினர்கள் மனது வெந்து நொந்து நூலாய் வைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய அந்த அவர்களுக்கு அவர்கள் பட்ட துன்பத்துக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தமிழக அரசு திரும்பவும் மறுபரிசீலனை செய்து சிறையிலே பல்லாண்டு காலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எமது சகோதரர்களை நிச்சயமாக விடுதலை செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தமிழக முஸ்லிம்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். அது மட்டுமல்லாமல் நம்ம அடுத்தபடியாக முக்கியமாக இங்க சொல்லப்படக்கூடிய ஏர்வாடி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏர்வாடி சார்பாக, அனைத்து இயக்கங்கள் சார்பாக நாம் வந்து ஒரு அறிவிப்பை ஒன்று செய்திருந்தோம் ரெண்டு விஷயங்களுக்காக. ஒன்று, ஏர்வாடியிலே வந்து ஒரு சகோதரர் கொலை செய்யப்படுகின்றார். அந்த கொலை செய்யப்பட்டவர்களுடைய அந்த அந்த கொலை செய்தவர்கள் அந்த கொலை செய்தவர்களுக்கு அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு வகையிலும் இன்னும் சில குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க என்று தெரிஞ்சும் கூட அவர்களை வந்து கண்டும் காணாமல் விடக்கூடிய அல்லது அவர்கள் இந்த வழக்கை சேர்க்காம வந்து காலதாமதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவலம் இருக்கிறது. அவர்களை விரைந்து கைது செய்து அவர்களையும் இந்த இதுல வந்து யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவர்களை இந்த குற்றவாளிக்கு நிப்பாட்டணும் என்கிற அடிப்படையிலும் இன்னொரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை தனது வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வீட்டில் போய் அழைத்து காவல்துறை ஆய்வாளர் அழைத்து போய் சென்று காவல் நிலையத்தில் வச்சு அசிங்கமான மோசமான எப்படி என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு ஏற்பதற்கு பிறகு வேற ஏதாவது வார்த்தை என்கிற மோசமான ஒரு வார்த்தைகளை எல்லாம் இஸ்லாத்துக்கு நீங்க வந்திருக்கவே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நிலை. இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம் ஒன்று அந்த குற்றவாளிகளை விரைந்து பிடிக்கணும், இன்னொன்று இது செய்த அந்த காவல்துறை அதிகாரி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் என்ன செய்திருந்தோம். அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து நாம் என்ன செய்திருந்தோம், ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாம் வந்து அறிவிப்பு செய்திருந்தோம். இந்த அறிவிப்பு செய்ததின் அடிப்படையில் இந்த நாளைக்கு மாலை அசருக்கு பிறகு அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக இருக்கின்றது. ஆனால் இப்ப ஜும்மாவுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு கிடைச்ச செய்தி என்னவென்று சொன்னால், இங்க ஏர்வாடிக்கு வந்திருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய எஸ்பியும் இவர் ரெண்டு பேரும் புதிதாக வந்திருக்கனால ரெண்டு தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு, நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யாதீங்க, நீங்க ஏற்பாடு செய்யாதீங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த நடவடிக்கைகளை நாங்க தர்றோம் என்று சொல்லி அந்த நடவடிக்கைகள் எடுக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறாங்க. அதனால இந்த போராட்டம் கைவிடப்படுவதா அதாவது கைவிடப்படுவதா இல்லையா என்பது ஆலோசனையில் இருக்கின்றது. அதனால அவர்கள் நாம வந்து திரும்ப அவர்களுக்கு கோரிக்கை வைத்து உண்மையிலேயே நாம் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு அந்த திருப்திகரமான அவர்கள் பதிலை தந்தார் என்று சொன்னால் நாளைக்கு இன்ஷால்லா அந்த ஆர்ப்பாட்டம் என்ன செய்யப்படும், கைவிடப்படும். அல்லது நம்முடைய கோரிக்கைக்கு திருப்திகரமான முறையில் அவருடைய பதில் இல்லை என்று சொன்னால் திட்டமிட்டபடி இன்ஷா அல்லா நாளை மாலை அசருக்கு பிறகு அந்த ஆர்ப்பாட்டம் என்பது அந்த கண்டித்து நடத்தப்படக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் என்பது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏன்னு சொன்னா இந்த விஷயத்தை நீங்க எப்படி விட்டீங்கன்னு சொன்னா சர்வசாதாரணமா ஐக்கிய ஜமாத் சொல்லிட்டாங்களா இல்லையா, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு, அது மாதிரி நம்மளும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா யார் வீட்லையும் எந்த இஸ்லாமிய பெண்ணையும் சர்வசாதாரணம் அழைச்சிட்டு போய் நான் சேஷன்ல வச்சு அசிங்கமா திட்டுவேன், யாரும் கேட்காது, குறிப்பா ஐக்கிய ஜமாத் கேட்காது. அப்படிங்கிற அடிப்படையில ஒரு நிலைமை போயிடும். அப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு நாம விட்டுறக்கூடாது. இது ஒரு நமது சகோதரிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அநீதி, இந்த அநீதிக்கு எதிராகும். அதே நேரத்தில் ஒரு கொலை என்பது ஒரு அநியாயமாக ஒரு கொலை செய்யப்படுதல் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருந்தும் கூட வாய் மூடி மௌனமா இருக்கிறோம் சொன்னார் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையுமே கொலை செய்ததற்கு சமம் சொன்னானே, அந்த கொலையில நமக்கும் பங்கு வந்துடும். ஏன்னா நாம் வாய் மூடி மௌனமா இருக்குமா இல்லையா, ஒரு தீமையை தடுக்காம நாம் மௌனமா இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தீமைக்கு நாமும் மறைமுகமான ஒரு ஆதரவை தெரிவிக்கிறோம் அர்த்தம். அப்படிப்பட்ட ஆதரவை நாம் தெரிவித்து விடக்கூடாது. நாம் இந்த தீமைக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தீமைக்கு எதிராக குரல் கொடுத்தார்களோ, எப்படி பாதிக்கப்பட்டவர்களுடைய சுமைகளை சுமந்து அவர்களுக்காக போராடினார்களோ, அப்படிப்பட்ட போராட்ட குணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர்களுக்கு நீதியை வாங்கி தந்து அநீதம் இழைத்தவர்களுக்கு சரியான தண்டனைகளையும் சரியான பாடத்தையும் போட்டுவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை மாலை அசருக்கு பிறகு இங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியிலே பெண்கள் அசருக்கு இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு இங்கே வந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் அனைவரும் செல்ல வேண்டியிருக்கும். அதில் எதுவும் மாற்றங்கள் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஆகவே இதில் கலந்து கொண்டு நன்மையான இந்த காரியங்களில் நாம் கலந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே திருப்தியை பெறுவது மட்டுமல்லாமல் சமூகத்திலே நடக்கக்கூடிய அந்த தீமையை தடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் இதன் மூலம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த தீமையிலே, அந்த தீமைக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த நன்மையிலே நம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டி இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய ஆட்சி மலர்வதற்குண்டான எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து இந்த பூமியிலே நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் ஆளக்கூடிய சமூகமாக இந்த மனித சமூகத்தை ஏற்படுத்தி தருவானாக. வா கதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.